போன வீடியோல வந்து நம்ம பிளாக் ஸ்பாட்ஸ்க்கும் பிக்மெண்டேஷனுக்கான டோனர் பார்த்தாச்சு, ஃபேஸ் பேக் பார்த்தாச்சு, எல்லா இன்க்ரீடியன்ஸ் பார்த்தாச்சு. அதே மாதிரி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு மசாஜ் ஜெல் மாதிரி தான் பார்க்க போறோம். ஒரு 5 to 10 minutes நீங்க வந்து மசாஜ் பண்ணாலே போதும், இந்த பிக்மெண்டேஷன் ஈஸியாகவே வந்து ரிமூவ் ஆயிடும் உங்க ஃபேஸ்லேருந்து. ஸோ நம்ம ஆலிவரா எடுத்துக்கலாம். நான் ஒரு லீஃப் ஆஃப் ஆலிவரா எடுத்திருக்கேன். அந்த எல்லோ கலர் படிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 2 times வந்து வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த கன்சிஸ்டன்சியில் வரும். அதுக்கப்புறமா நம்ம விட்டமின் இ கேப்சூல் எடுத்துக்கோங்க. அந்த விட்டமின் இ கேப்சூல் நீங்க உடச்சு விட்டுக்கோங்க, ஒன்றுக்கு மேலே நீங்க போடாதீங்க. பிகாஸ் நம்ம ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு ஆல்ரெடி தான் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் நிறையவே இருக்கும். ஸோ ஆயிலி ஸ்கின்க்கு மேலே ஆயில் எல்லி போடக்கூடாது. ஸோ அதனால நம்ம வந்து ஒரு டேப்லெட் எடுத்துக்கலாம். இந்த ஒரு டேப்லெட்டில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா மிக்ஸ் பண்ணாமல் விட்டுட்டோம்னா அது வந்து ரொம்ப மோசமாயிரும். ஸோ அதனால வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணக்கப்புறமா ஆப்பிள் சைடு வினிகர் நீங்கள் டேரெக்டாக அப்படி டப்புன்னு வந்து அள்ளி ஊற்றிடக்கூடாது. ஏன்னா அது வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப கெடுதல். நீங்கள் வந்து ஃபியூ ட்ராப்ஸ் மட்டும் விட்டாலே போதும். நான் இதில் வந்து உங்களுக்கு 1 or 2 drops தான் விட போகிறேன்னா, ரொம்ப விட போகிறதில்ல. நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆப்பிள் சைடு வினிகர் எனக்கு டேரெக்டாக ஸ்கின்ல அப்ளை பண்ணாதீங்க ப்ளீஸ். பிகாஸ் அப்ளை பண்ணால் நிறைய வந்து ப்ராப்ளம் வரும். உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் இருந்துச்சுன்னா நீங்கள் லெமன் ஆட் பண்ண வேணாம். நான் இதில் வந்து லெமன் 2 சொட்டு தான் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஆட் பண்ணல, 2 சொட்டு தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி இந்த மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது உங்கள் ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. அது மட்டும் தான் இந்த ஆலிவராவோட ஸ்மூத் ஜெல் வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஒரு 5 minutes நீங்கள் மசாஜ் பண்ணுங்கள் பிஃபோர் பெட். இல்லை வந்து நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்க வீட்டில், இப்போ நமக்கு லீவு தானே, ஸோ வீட்டில் ஃப்ரீயாக தானே இருப்பீங்க. ஒரு 5 minutes நீங்கள் இப்படி போட்டு மசாஜ் பண்ணிட்டு ஜென்ரலாக ஒரு நார்மல் வாட்டர் வச்சு நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்கனாலே போதும். உங்கள் ஸ்கின் வந்து அவ்வளோ சாஃப்டாக சப்பிளாக ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் காம் டவுன் பண்ணும், உங்களோட பாக்டீரியாஸ் எல்லாமே வந்து அழிஞ்சிடும். ஸோ வந்து ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக ரேடியன்ஸ்னால தெரியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்க பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.